The next one is question number two in exercise 4.4. 4.4 ले इधर. तो इनका difference है ना चलिए पाकना. मैंने बोला था ना divide by dx करके इधर बारे इनका form है इसे. Divide by dx equal to sorry plus py equal to q ने वाले से रहते हैं. Where इसे बंदे q. अरे बारे इधर बंदे cos x है. Where p and q, where p and q are in terms of x. Jason away, நம்ம வந்து பார்த்துட்டோம். Function. P x லதான் இருக்கும். P q in terms of x லதான். அப்ப இது வந்து, this is a linear equation. This is a linear equation in y. இங்க y வந்தா dy. இங்க y வந்தா இந்த இடத்துல வந்து dy அப்படின்னு வரும். லீனியர் இன் ஈக்குவேஷன் இங்க x அப்படின்னா இங்க x வரும், இந்த dx வந்து மேல இருக்கும். ஸோ வெளியே சீத கொஸ்டின் நம்ம கொஸ்டின் கேட்டு அதை பார்க்குறப்போ இங்க ஒரு dy பை dx இருக்கும். பின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் x தனியா இருக்கும், இந்த y தனியா இருக்கு, இந்த q வந்து தனியா இருக்கும். பியும் qவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கும், ஒய் வந்து செப்பரேட்டா இருக்கும். அப்படி இருந்தா திஸ் இஸ் எ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒய். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா ஆஸ் மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ பிசினஸ் மேத்ஸ் பீப்புள் யூ ஆர் லக்கி. உங்களுக்கு கம்பேரிங் வித் ஜெனரல் மேத்ஸ் உங்களுக்கு சம்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ மைண்ட் ஃப்ரீயா வச்சுட்டு நீங்க சம்ஸ் வந்து போடலாம். இப்போ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டெக்ரல் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. எனக்கே மறந்து வச்சு கொஞ்சம் இடையில கேப் இருக்கு சார். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். பி என்ன டிஸ்டன்ஸ், அதாவது இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் கண்டுபிடிப்போம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐஎஃப் கண்டுபிடிப்போம். அப்போ இன்டெக்ரல் பி வாட்டர் காஸ் ஆஃப் பி வந்து எல்லா கண்ணுமே வந்து நமக்கு இந்த இ பவர் லா கண்டிப்பா வரும். அப்புறம் இந்த லாக் இதுவும் கேன்சல் ஆயிட்டு இங்க எக்ஸ் ஆர் எக்ஸ் இதுவும் சம்திங் இந்த இடத்துல இருக்கும். ஆர் ஈவன் சைன் எக்ஸ் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துல சைன் எக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அதுல இந்த இ லாகும் கேன்சல் ஆகிற மாதிரி நமக்கு வரும். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ்க்கு என்ன வரும் நமக்கு சைன் எக்ஸ் வரும் இல்லையா. மைனஸ் நினைக்கிறத ஏன்னா டிஃபரன்சியேஷன்ல தான் காஸ்க்கு மைனஸ் வரும், இன்டெக்ரேஷன்ல பிளஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்த ஸ்டெப் என்ன, இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஐஎஃப் வந்து இ பவர் இதெல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் அண்ட் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். இப்போ இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் பிடிஎக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், இ பவர் சைன் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது ஐஎஃப். ஐஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது நமக்கு சொல்யூஷன் எழுதணும் இல்லையா. இந்த சைடு அடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும், சொல்யூஷன் எழுதணும். ஸோ சொல்யூஷன் வந்து ஃபார்முலா ஒய் then e power integral pdx equal to integral q போட்டுக்க e power integral pdx. so e power integral pdx ங்கிறது இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். then இந்த dx மறக்காம போடணும், இந்த dx வேற இது வேற. then plus c இதுதான் வந்து solution. அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணு. so that இந்த y அப்படியே இருக்க e power integral pdx என்ன கண்டுபிடிச்சுக்கலாம், e power sin x. so e power sin x equal to integral q. q என்ன, இது இது ஃபுல்லாவே q. sin x cos x. so sin x then cos x then e power integral pdx என்ன, this is e power sin x இல்லையா. so e power sin x then dx இந்த plus c வந்து இருக்கு. so this is equal to இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, எப்பவுமே நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை நம்ம தட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ போட்டு டி இப்பொழுது
5 9 அப்ப dt என்ன வரும் 5 9 dx r dt by dx equal to sin x sorry இங்க sin x என்ன வரும் cos வருது sin அ டிஃபரன்ஷியேட் பண்ணா cos so d equal to sin x therefore dt equal to cos x dx அதாவது dt இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம் இது எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல வேணா அது பண்ணுறது dt equal to cos x dx ஸோ இந்த cos x இந்த dx சேர்ந்து இப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம் இதை வேணா இந்த சைடு அடிச்சிடலாம் So that is y equal sin x தானே இந்த இடத்துல ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அப்புறமா கூட நம்ம எழுதிக்கலாம் ஸோ இன்டெக்ரல் இங்கே sin x cos x தென் e பவர் sin x dx இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த cos x க்கும் இந்த dx க்கும் சேர்த்து நம்ம என்ன எழுதிக்கலாம் dt எழுதிக்கலாம் தென் இன்டெக்ரல் இந்த சைன் எக்ஸ் நம்ம என்ன வச்சுக்கோம் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம் தென் இ பவர் இந்த சைன் எக்ஸ்க்கு என்ன வச்சுக்கிறோம் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் ஸோ திஸ் ஒன் டி டி இப்போ இது வந்து நம்ம வெனர் இன்டகிரேஷன் பை பார் யூ கேன் யூஸ் இன்டகிரேஷன் பை பார் இன்டகிரேஷன் பை பார் அது நமக்கு என்ன ஃபார்முலா இன்டகிரல் யூடிவி ஈக்குவல் டு UV minus integral VDU. This is integrated by what? அப்போ U வந்து T, then integral DV equal to integral e power T dt. எப்பவுமே இந்த e power வரலாம் நம்ம வந்து இந்த V அப்படின்னு சொல்லி இருப்போம். இது இது என்ன கேன்சல் ஆயிடும். So this is nothing but e power T. அப்போ இந்த பார்முலால சப்ஸ்டிட் பண்ண இன்டகிரல் டி இ பவர் டி டிடி ஈக்குவல் டு யூ யூ என்ன டி வி இஸ் திஸ் ஒன் இ பவர் டி மைனஸ் இன்டகிரல் வி வி இஸ் எகேன் இ பவர் டி தென் டியு டி என்ன யூ ஈக்குவல் டு டி அப்படின்னா இது எதை இல்லை ரெண்டு எழுதுற இல்லாட்டி இங்கே எழுதுறேன் டியு ஈக்குவல் டு டி டி ஸோ டியுக்கு பதில் என்ன எழுதுறோம் டிடி ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு t e power t then minus integral e power t and this is e power t only இது e power t என்ன எடுத்துக்கலாம் காமன் எடுத்துட்டு இந்த பிளஸ் t minus 1 ஸோ இதை திருப்பி நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இதுவா மாற்றிக்கலாம் இப்போ இந்த t யை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் this is equal to e power t என்ன எடுத்துருக்கோம் sin x இந்த பிளஸ் t equal to sin x இருக்கு அப்போ this is equal to e power sin x bracket sin x minus 1 இப்போ நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்து எழுதிக்கலாம் இந்த சொல்யூஷன் வந்து இது எழுதிக்கோ இல்லையா therefore solution y e power sin x equal to அதுக்குள்ள கம்ப்ளீட்டா இதை நம்ம எடுத்துக்கோ then e power sin x then sin x minus 1 then plus t so we see the answer for this y equals to then equal to sin x minus 1 plus t so the answer is correct thank you